உலகெங்கும் கிடைக்கக்கூடிய சில கொரோனா தடுப்பூசி மருந்துகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என கூறப்படுவது முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு மறுத்துள்ளது. இத்தகைய தகவல் பொய்யானது, உள்நோக்கம் கொண்டது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கான தடுப்பூசி மருந்துகளை அனுமதிப்பதற்கு மத்திய அரசு தாமாகவே முன்வந்து ஒப்புதல் அளித்திருப்பதாக அகில இந்திய வானொலி செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தடுப்பு மருந்துகளுக்கு முன்கூட்டியே இணைப்பு சோதனை அவசியமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதர நாடுகளின் பிரபலமான தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களின் மருந்துகள் தொடர்பாக சோதனை ஏதும் அவசியமில்லை என்பதற்கான விதித்திருத்தங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு உற்பத்தியாளர் அனுமதி கோரும் மனு ஏதும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிலுவையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 மத்தியிலிருந்து பெரிய சர்வதேச தடுப்பூசி மருந்து உற்பத்தி நிறுவனங்களுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை மத்திய அரசு கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது என்றும் இது இரண்டாவது அலை தாக்கம் குறைவதை குறிப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுவதை ஜூன் மாதம் இறுதி வரை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.